பயன்படுத்துவான். இந்த மாதிரிப்பட்டதான ஒரு மனநிலைக்குள்ளாலே சபை வரணும், சபை வரணும். கவனிக்கிறீங்களா சொல்றது? அதாவது இன்னைக்கு டீச்சர்ஸாக இருக்கிறவங்க டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் இல்லை ஒரு ஒரு குழு, டீச்சர்ஸுடைய ஒரு குழு நடத்துங்க, என்ஜினியர்ஸ் எல்லாம் நடத்துங்க, அட்வொகேட்ஸ் எல்லாம் நடத்துங்க. அதே போல் வந்து டாக்டர்ஸுகள், நர்ஸுகள், அந்த மாதிரி அவங்கவுங்க ஒரு குரூப் குரூப்பாக என்ன செய்யுங்க, சேர்ந்து ஜெபம் பண்ணி அவங்கவங்க பராமரித்தால் இப்படி பல விதங்களில் செய்யணும். இப்போ ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், அதில் டீம் லீடர்ஸ், குரூப் லீடர்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கோம். ஓரளவுக்கு நடக்கிறது, ஆனால் அதில் எல்லாரும் வந்து இணைந்து செய்கிறது இல்லை. ஜெபம், ஜெபத்துக்கு எத்தனை பேர் வர்றாங்க? வருகிறது இல்லை. நம்ம நல்லா ஜெபம் பண்ணணும், எங்களுக்காக ஜெபிக்கணும், ஊழியக்காரங்களுக்காக ஜெபிங்க. எத்தனை பேர் நமக்கு இந்த சேலத்தில் தொடர்ந்து இந்த சபை வளர்ந்து வளரணும், சபை இப்படி இருக்கணும், சபை வந்து பாதுகாப்பாக இருக்கணும், சதுரடிக்கப்படக்கூடாது, ஊழியக்காரங்களும் நீடித்து உயிரோடு இருந்து இன்னும் நிறைய ஊழியர்கள் எழும்பணும், இந்த சபை ஆசீர்வாதமாக இருக்கணும், எனக்கு ஒரு சபை வேணும், நல்ல ஒரு சபை வேணும்ன்ட்டு எத்தனை பேர் நீங்கள் விரும்புகிறீங்க? எல்லாரும் விரும்பி தான் நேர்சீர் இருக்கிறீங்க இல்லையா? ஸ்தோத்திரம். ஆகவே அதை நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்களுடைய பங்களிப்பு மிக மிக அவசியம், உங்களுடைய பங்களிப்பு மிக மிக அவசியம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யுங்க, ஒவ்வொருத்தரும் பங்களிக்க வேணும், ஒவ்வொருத்தரும் ஈடுபடணும். உங்கள் நீங்கள் வந்து என்ன செய்யுங்கன்னா முதலாவது ஒரு சின்ன குழுவை ஏற்படுத்தி அந்த குழுவில் நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபம் நடத்துங்க. ஒரு வீட்டில் ஜெபம் நடத்துங்க, அது போதும். ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஒரு மணி நேரம் அந்த வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுங்க, அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கேட்டு ஜெபியுங்க, அது போதும். விசுவாசிகளாக இருந்தால் நீங்கள் சபைக்காக கூட ரெண்டு வார்த்தை ஜெபிங்க, எனக்காக ஜெபிங்க, பாஸ்டர்ஸுக்காக ஜெபிங்க, கர்த்தர் பாதுகாப்பார், இந்த சபைக்காக ஜெபிங்க, அங்கே வந்திருக்குள்ளக்காய் ஜெபிங்க. ஒவ்வொரு வீடுகள் தோறும் அப்போ சார் நடவடிக்கை இல்லை. நீங்கள் என்ன வாசிக்கிறீங்க? ஒன்றா ரெண்டாம் அதிகாரத்தில் கடைசி ரெண்டு வசனத்தை வாசித்து பாருங்கள், புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் டூ த லாஸ்ட் டூ வர்சஸ் என்ன சொல்லியிருக்கிறார், ரட்சிக்கப்படுகளை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ ரட்சிக்கப்படுகளை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார், சேர்த்துட்டு வர்றாரா? யோசனை பண்ணி பாருங்கள். அதாவது செயர்கள் எல்லாமே இப்படி இருக்கே தவிர இது அடிஷனலாக ஆட் பண்ணிட்டு இருக்கிறோமா சேஸுகள்? இப்போது இந்த இந்த சீசனுங்கிறத ஆட் பண்ண முடியாது, இருந்தாலும் இதை நிரம்புகிறதா, இங்கே நிரம்பி விட்டால் மேலே என்ன செய்யலாம், ஆயத்தமாக இருக்கிறது அங்கே உட்கார வைக்கலாம். காலைல 7 மணிக்கு கீழையும் மேலேயும் உட்கார்ந்துருக்கிறாங்க. இல்லைன்னா நம்முடைய ஆராதனைகளை அதிகப்படுத்தணும். ரட்சிக்கப்படலை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இப்போ என்ன நடக்கு தெரியுமா, சில இடத்துல நமக்கு கூட முன்னால் போட்டிருக்கதான், முந்தி இருந்த அளவுக்கு கோவிட்க்கு பிறகு சேஸுக்கெல்லாம் ரொம்ப குறைச்சிட்டோம். சொல்லுவேன், காலியாக சேஸ் நிறைய இருந்ததுன்னா சேஸ் எடுத்துருங்க, அடுத்த சர்வீஸுக்கு குறைச்சிருங்க, சேரை குறைச்சிருங்க. ஏன்னா காலி சேஸுகளை பார்க்க விரும்பலை, அது அருவறுப்பு. ஆலயத்தில் வந்து ஆலயங்களில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கிலேயே எம்டி சேஸ் இருந்தால் ஃபோட்டோ பிடிச்சி போட்டுடுறான், என்ன பொலிட்டிக்கல் லீடருடைய கூட்டத்தில் ஆட்களை இல்லை அப்படின்னு. எம்டி சேஸ் வந்து என்னென்னா ஒரு தலைவனுக்கு அழகல்ல, ஒரு ஆராதனைக்கு அழகல்ல. இப்போ நிரம்பணும், இடம் நிரம்பணும். ரட்சிக்கப்படல கர்த்தர் அன்னதினம சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. ஏன் எப்படி முடிந்தது? முந்தின வசனத்தை படிச்சு பாருங்க, கடைசி அதிகாரத்துக்கு முந்தின வசனம், கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லோரும் அதிகாரம் எந்த வசனம் 46வது வசனம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத வீடுகள் தோறும் என்ன சொல்லியிருக்கு, வீடுகள் தோறும் தினந்தோறும் தேவாலயத்தில் நம்ம சபையில். அதனால தான் தினந்தோறும் ஜபம் நடத்துகிறோம், டெய்லி ஜபம் நடக்கு. தேவை உள்ளவர்கள், பிரச்சனை உள்ளவர்கள் ஜபிக்கலாம். அதுலேயும் போன வாரம் பிடிச்சி கொஞ்சம் சத்தம் போட்டேன், என்ன அப்படின்னா என்னத்த ஜெபம் நடத்துறீங்கன்னு கேட்டேன். ஏன் தெரியுமா, சில சமயத்தில் ஜெபம் நடத்துவாங்க, இங்கே இங்கே வந்து ஒருத்தர் வியாதியாக இருப்பாங்க, சீரியஸாக இருப்பாங்க, அதனால அவங்க லண்டனுக்காக ஜெபம் பண்ணிருப்பாங்க, இல்லைன்னா செங்கல்பட்டுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, வேறு ஏதோ ஒரு ஊருக்காக ஜெபம் பண்ணுவாங்க.
சம்பந்தமே இல்லாததுக்காக ஜெபம் பண்ணுவோம். கண் இல்லாமல் கண் இருந்தும் காணாதவர்கள், முன்னால் இருக்கிற ஆட்களை பார்க்கணும், யார் என்ன இருக்காங்க, என்ன பிரச்சனை வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து, பிரச்சனை உள்ளவங்க உங்கள்கிட்ட பிரச்சனை இருக்கா கேட்டீங்களா, கேட்டீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்பேன். இப்போ ஜெபத்துக்கு வந்திருக்கிறவங்களுடைய பிரச்சனையே கேட்காம அவர்களுக்காய் ஜெபம் பண்ணாமல், நம்ம எங்கேயோ எந்த எந்த ஊரில் இருக்கிற அவங்கெல்லாம், அவங்க நான் காலைல கூட சொன்னேன், மேட்டூர் டேமுக்காக ஜெபம் பண்ணுறது தேவைதான். அதுக்கு முன்னால் நம்ம சபை, சபையின் காரியங்கள், நம்ம குடும்பத்துள்ள காரியங்கள் இதெல்லாம் முதலாவது என்னென்னா எருசலேமில் துவங்கணும், அப்புறம் யூதேயா, அப்புறம் சமாரியா, அப்புறம் உலகம் எங்கும். இங்கே லோக்கல்லே முடியலையே, இங்கே பிரச்சனை சால்வ் பண்ணலையே, இங்கே நம்ம ஜெபம் பண்ணலையே, நம்ம சபையில் திருமணம் ஆகாதவங்க இருக்கிறாங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணீங்களா? ஜெபம் பண்ணும்போது என்னென்னா விவசாயிகளுக்காக ஒரு ஜெபம் நடக்கும் பாருங்கள். சில டைமில் அந்த பயிர்களுக்கெல்லாம், இந்தியாவில் இருக்கிற பயிர்களுக்கெல்லாம் பூச்சி வரக்கூடாது ஆண்டவரே, நல்லது சந்தோஷம், அங்கே பூச்சி விழுக்கணும்னா இங்கே பூச்சி விழுந்திருக்கு எல்லாத்தையும் ஜெபம் பண்ணோம் இல்லையா, இங்கே ஆஸ்பத்திரியில் இருக்கிறவனுக்காக ஜெபிக்கணும் இல்லையா, இங்கே யாரோ விபத்தில் இருக்காங்க அவங்களுக்கு ஜெபிக்கணும் இல்லையா. இப்போ இதெல்லாம் ஒரு காமன் சென்ஸ் தான், ஒரு ஒரு பொது ஒரு அறிவு ஞானம். இந்த விதமான ஒரு ஞானம் தோட என்ன செய்யணும்னா ஜெபிக்கணும், தினந்தோறும் ஜெபம் நடக்கிறது, தினந்தோறும் ஜெபம் நடக்கிறது. அவங்க அவங்க பிரச்சனை உள்ளவர்கள் அவர்களும் வந்து ஜெபிக்கலாம், அடுத்தவங்களுக்கு ரெண்டையும் செய்யணும், சுயநலமாக மட்டும் இருக்கக்கூடாது, மற்ற காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். தேவ சமூகத்தில் கரங்களை வைத்து நம்ம எல்லாரும் இப்போ ஆண்டவரே எங்களுக்கு ஒரு உணர்வுள்ள ஆவியை தாங்கப்பா, அனுதினமும் சபையில் ஜெபம் நடக்கிறது, ஜெபிக்கிறதுக்கு இந்த உபவாச நாட்களில் ஆட்கள் கடந்து வரணும், உபவாசம் பண்ணணும், ஜெபிக்கணும். சுகர் இல்லாத ஆட்கள் உபவாசம் பண்ணுங்க, ஒரு மூணு நாளாவது உபவாசம் பண்ணுங்க. சில சுகர் வந்த பிற்பாடு ரொம்ப கஷ்டம், பண்ண முடியாது, வேணாலாம் நினச்சி பார்த்தாலும் அதெல்லாம் முடியாது, ஏதோ ஒரு நேரம் பண்ணலாம், ஆனால் மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் ஒரு மாதம் ஜெபம் பண்ண முடியாது. இந்த சமயத்தில் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறீங்களா, அந்த நேரத்தில் உபவாசம் பண்ணுங்க, ஜெபிப்பதற்கான நேரம் உள்ளதான நாட்கள் நிறைய பேர் இருக்கீங்க, இல்லைனாலும் லீவ் போட்டுட்டு வந்து ஜெபிக்கணும். தினந்தோறும் ஜெபம் நடக்கிறது, இப்போ விசேஷத்துக்கு உபவாச ஜெபம் நடக்கிறது, அந்த ஜெபிக்கணும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆத்ம ஆதாயம் செய்யாத சபை அது டர்ட் சர்ச், செத்துப்போன சபை, ஜெபிக்காத சபை, ஆத்மாதாயம் செய்யாத சபை அது செத்துப்போன சபையாக இருக்கிறது. அருமையானவர்களே, நேற்றைய தினத்தில் நான் கொஞ்ச நேரம் பார்த்தேன், அந்த ராணியை ஒரு சர்ச்சில் வச்சுருக்கிறாங்க, அங்கே வந்து சைலண்டாக எல்லாரும் அரை மணி நேரம் அங்கே என்ன செஞ்சாங்கன்னா, அரை மணி நேரம் என்ன செய்வாங்க, மௌன அஞ்சலி, மௌன அஞ்சலி அரை மணி நேரம் செலுத்தினாங்க. இப்போ நிறைய சபைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஆண்டவர் அங்கே ராஜாவாக இருக்க வேண்டியவர், அவர் வந்து டெட் பாடியாக தான் வைக்கப்பட்டது மாதிரி மௌன அஞ்சலியாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்க அந்த டெட் பாடிக்கு முன்னால் செஞ்சது சரிதான், ஆனால் நம்ம சபையில் வந்து எத்தனை எந்த அளவுக்கு ஸ்தோத்திரம் இருக்கிறது, எந்த அளவுக்கு ஆண்டவரை துதிக்கிற துதி இருக்கிறது. ஒரு காலத்தில் வந்து சபைக்குள்ளால் வரும்போது அங்கே விடுதலை இருந்தது, அந்நிய பாஷை இருந்தது, ஸ்தோத்திரம் இருந்தது, ஆவில நிரம்புகிற அனுபவங்கள் இருந்தது, தீர்க்க தரிசனங்கள் இருந்தது, வியாதிகள் இன்றைக்கும் வியாதிகள் சுகமாகிறது. இன்றைக்கு மாமங்கன் சாட்சியில் ஒரு பெரிய அற்புதத்தை கத்தர் சாட்சியாக கொடுத்தார், பயங்கரமான ஒரு சாட்சி. அது மாதிரி நிறைய சில கேன்சர் வியாதிகள்லாம் சுகமாக இருக்கிறது, அதெல்லாம் இப்போ சாட்சி சொல்ல வேண்டிய முக்கியமான சாட்சிகள் தான். கேன்சர் வியாதிகள் சண்முகம் அவங்களுடைய மதரில்லா கேன்சர் கத்தர் சுகம் கொடுத்தார், கத்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்களாக இருந்தாங்க, இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டாங்க. அது மாதிரி பிரேம்குமார் அவங்களுடைய ஒரு, அதாவது அவங்களுடைய அக்காவுடைய பேத்தி, சின்ன குழந்தை, மூணு வருஷம் ட்ரீட்மெண்ட் கேன்சருக்காக எடுத்தாங்க, கொடிய வேதனை, எல்லாரும் ஜெபம் பண்ணோம், பரிபூர்ணமாக கத்தர் விடுவித்திருக்கிறார். கரங்களை கொட்டி கத்தர் மாய் கொடுத்தாலும் யா ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார், இன்றைக்கு செய்கிறார். கொஞ்சம் ஜபம் அங்கங்கே நடக்கிற, நம்முடைய காலையில் ஜபம், மத்தியானம் ஜபம், இரவில் இந்த மாதிரி நம்ம ஆன்லைனில் ப்ரேயர் நேரடியாக வெள்ளிக்கிழமையில் இங்கே ஜபம் நடக்கிறது, அதே மாதிரி மூன்று வெள்ளிக்கிழமை இங்கே நடக்கிறது, ஒரு வெள்ளிக்கிழமை அங்கே நடக்கிறது, இப்படி ஜபங்கள் எல்லாம் நமக்கு நடந்து கொண்டிருக்கிற அப்படின்னால இம்மட்டும் தேவனுடைய கிருபையின் கரம் கூட இருக்கிறது. கரங்களை வைத்து கத்திர ஸ்தோத்திரம் பண்ணும் மகாலலூயா. ஒரு நிமிஷம் எல்லாம் கரங்களை வைத்து வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம்.
ஸ்தோத்திரங்கிற வீட்டில் நம்ம செய்வதற்கு நேரம் இல்லை. வீட்டில் நம்ம சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கான ஒருவேளை உங்களுக்கு வெட்கமாக இருக்கலாம், இல்லைன்னா சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம், ஜப நேரம் எடுத்துக்கொள்ளாதனால இருக்கலாம். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவதையே மறந்துட்டோம், அந்த பழக்கம் நமக்குள்ளே இல்லாமல் போய்விட்டது. அதுபடினால நாம் ஒரு விடுதலையற்றவர்களாக இருக்கிறோம். அருமையார்களே, நாம் ஆண்டவர் ஆராதிக்கிற ஆண்டவர், அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறார், சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் மரித்த தேவன் அல்ல, உயிருள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வாயிலை திறந்து கத்திருக்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது தேவ பிரசன்ன நம்முடைய மத்தியில் வந்து இறங்கும், பிசாசுகள் ஓடும், வியாதிகள் சுகமாகும், கட்டுகள் அவிழ்க்கப்படும், அபிஷேகம் இறங்கும். ஓ ஹல்லேலூயா, சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், பாவத்திலிருந்து கர்த்தர் விடுதலையை தருவார். ஆகவே சத்தமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், சத்தமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, சத்தமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயை திறந்து ஸ்தோத்திரம், சும்மா கையை வச்சுட்டு அப்படி சும்மா இருக்க வேண்டாம். அதெல்லாம் இப்போ தவறாக நம்ம பழகிட்டோம், பழக்கம். அந்த பழக்கத்தை எல்லாத்தையும் விட்டு வெளியே வரணும், வெளியே வரணும். நம்ம ஸ்டாண்டர்டெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நம்ம ஒரு எவ்வளோ படிச்சிருக்கோம், என்ன படிக்கலை, இதெல்லாம் விஷயம் அல்ல. ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது ராஜாதி ராஜா, சர்வத்தையும் படைத்தவர், அகில உலகத்துக்கும் மேலானவர், பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுகிறவர். ஆமேன், ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவன் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா, நம்முடைய ஆத்மாவை பரலோகத்துக்கு ஆமேன் சேர்க்கக்கூடியதான அந்த அந்த அதிகாரம் படைத்தவர், நரகத்துக்கு தள்ளக்கூடிய அதிகாரம் படைத்தவர். ஓ, அப்படிப்பட்ட அதிகாரம் உள்ள தேவனை கரங்களை வைத்து எல்லாம் வாய்களை நல்ல திறந்து ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்க. அவருக்கு நீங்கள் மகிமை செலுத்துங்க. நல்ல வாயை திறந்து, வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க, வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. நிச்சயமாய் உங்களுடைய ஆலயம் தேவ மகிமையால் நிரம்பும். சரீரமாகிய ஆலயம் தேவ மகிமையால் இறங்கும், தேவ மகிமை நிரப்போம், தேவ மகிமை உங்கள் சமூகத்தை சரீரத்தை நிரப்போம். ஓ ஹாலில், நீங்கள் தேவனுக்கு ஆலயமாக இருக்கிறீர்கள். Glory to Jesus, praise the Lord, hallelujah. அப்படி ஆவியானவங்களுக்கு கொடுக்கிற பாஷையில பேசுங்க, ஆவியானு கொடுக்கிற பாஷையில பேசலாம். பரிசுத்த ஆவியானவர்கள் நிரப்பு கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் அந்த ஆவியின் அபிஷேகத்தில் இன்னும் நிரம்பி 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 நீச்சலானத்துக்குள்ளே கடந்து வாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் சும்மா இருக்க வேண்டாம், எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவ பிரசன்னத்தால ஓ எல்லா 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 நிரப்பப்படுங்கள், எல்லாரும் நிரப்பப்படுங்கள். Jesus Lord, hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. We praise you, Lord. We worship you, Jesus. We worship you, Lord. Worship you, Jesus. We praise you, Father. We praise you, Father. Lord, we thank you, Lord. We thank you, Lord. We thank you, Lord. We thank you, Lord. விடுதலையின் ஆவியானவர் இறங்குவீராக, விடுதலையின் ஆவியான இறங்குவீராக, ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணுவீராக, கட்டுகளை அவிழ்ப்பீராக, வியாதிகளை நீக்குவீராக, பலவீனங்களை நீக்குவீராக, பிசாசின் போராட்டங்களில் விடுதலை கொடுப்பீராக, எல்லா மாந்திரிக கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, பில்லிசூனி கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. ஓ ஹல்லேலூயா, பிசாசின் வல்லமைகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படுவதாக, பாவத்தின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வியாதிகள் சுகமடைவதாக. In the name of Jesus, in the name of Jesus. Thank you, Lord. Hallelujah, 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 hallelujah. Glory to Jesus. We praise you, Father. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்திலும்மை போற்றுகிறோ, என்றென்றும் பணிந்து தொழுவோம். எல்லாரும் எழும்பியாமே ஒரு நிமிஷம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன், கருங்களை உயர்த்தி அப்படி ஆராதனை செய்ய, காப்பவர் நீரே, இதயத்திலும் போற்றுகிறோ, என்றென்றோ பணிந்து
தொழிவோ கரங்களா சேர்த்து ஹல்லேலூயா 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 போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாதே இவ்வுலகம் அழிந்து மறைந்து போ விசுவாசி என்றென்றும் நிலைப்பா சத்தமா வனமூமி ஒழிந்து எல்லாரோனாலோ ஹல்லேலூயா வாழ்க்கைகள் என்றும் மாறாதே உலகம் அழிந்து மறைந்து போ விசுவாசி என்றென்றும் நிலைப்பாருங்களா சேர்த்து எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா ஓ சத்தேவன் தொடர்ந்து எங்களோடு கூட பேசும் இடைபடும் நம்முடைய வார்த்தை எங்களுக்கு அனுப்பித்தாரோம் அதன் மூலம் சுகம் உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் உட்கார்வோம் நீதிமொழியின் புஸ்தகம் 1 கடைசி வசனம் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவமான வசனம் அமைதியான ஒரு வாழ்க்கை ஆமென் அல்லேலூயா வாசிக்கலாம் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ வாசிங்கள் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ எல்லாரும் இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம் எல்லாரும் சேர்ந்து கூட வாசிக்கலாமே எல்லாம் சேர்ந்து வாசிங்க எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ ஓகே இப்ப நீ மறுபடியும் வாசி பார்க்கலாம் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான் அமைதியாயிருப்பான் ஆண்டவர் அதாவது நம்ம அவருக்கு செவி கொடுக்கும் போது நம்ம வாழ்க்கையில என்ன உண்டாயிருக்கும் என்றால் அமைதி உண்டாயிருக்கும் ஆமேன் அன்ட்ரபிள்டு அப்படிங்கிற வார்த்தையை ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு குழப்பம் இல்லாமல் பயம் இல்லாமல் குழப்பம் இல்லை பயம் இல்லை அதைரியம் இல்லை சோர்வு இல்லை கவலை இல்லை அப்படி ஒரு வாழ்க்கையை கர்த்தர் அப்படிப்பட்டவங்களுக்கு கொடுப்பாராம் கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா வெரி சிம்பிள் ஆண்டவர் சொல்கிற காரியங்கள்லாம் கேட்கறது அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம சீரியஸாக எடுக்கிறது இல்லை ஆண்டவர் சொன்னார் என்ன செய் கவலைப்படாதே நாளை குறித்து என்ன செய்யாதே கவலைப்படாதே யாராவது கவலை விடாமல் இருக்கிறோமா கவலைப்படாதிருங்கன்னு சொன்னார் அவர் சொல்வார் அவருக்கு என்ன கவலை இல்லை ஏன் பாடு ஏன் பிரச்சனை எனக்கெல்லாம் தெரியும் கவலைப்படுறோம் இல்லையா கவலைப்படாதிருங்கன்னு சொன்னவர் நம்ம கவலைப்படாமல் இருப்பதற்காக புரிந்து கொள்ளும்படியாக கவலைப்படாமல் இருப்பதற்கு இந்த நபரை பாரு அவன் கவலைப்படாமல் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆளும் இல்லை இந்த பாஸ்டர்ஸை பாருங்கள் கவனித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா இல்லை அதே போல் வேறு யாரையாவது சொல்லியிருக்கிறாருங்களா அம்பானியை பாரு அனாதனியை பாரு அப்படின்னு ஏதாவது சொன்னாரா இல்லை ஒரு பெரிய ஐஸ்வர்யவான பாருன்னு சொன்னாரா
இல்லை, அது ஏழைய பணக்காரனோ யாரும் மனுஷர்கள் யாருமே சொல்லலை. கவலைப்படாதுன்னு சொல்லும் பொழுது ஆண்டு சொன்னார், காகங்களை கவனித்துப்பார். காகங்களை என்ன செய், கவனித்துப்பார். அவைகள் என்ன செய்வதில்லை, கவலைப்படுவதில்லை. எதாசம் அவைகள் என்ன செய்வதில்லை, கவலைப்படுவதில்லை. அடுத்த நாளில் வந்து அவர்களுக்கு எங்கே உணவு கிடைக்கும் என்னங்கிறது அவைகளுக்கு தெரியவே தெரியாது. பேங்கில் வைத்திருக்கிறாங்களா அந்த கா, ஏதாவது காகங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கிறதா, கிரெடிட் கார்டு இருக்கிறதா, பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இல்லைன்னா இப்போ சம்பளத்தில் ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் காலி ஆயிடுச்சு, சரி கடைசி ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் பேங்க்கு பணம் இல்லை, அதனால் என்ன செய்யும், கிரெடிட் கார்டில் போட்டுக்கலாம். நமக்கு அப்படி ஒரு இப்போ ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்குறான் இல்லை, அது ஒரு கண்ணி அன்றைக்கி அதுக்குள்ளே விழுந்து கிடக்குறாங்க. ஆனால் காகங்களுக்கு கிரெடிட் கார்டும் இல்லை, டெபிட் கார்டும் இல்லை, பேங்க் அக்கௌண்ட்டும் இல்லை, மாத சம்பளம் இருக்கிறதான் கேட்குறேன். ஏதாவது காகங்களுக்கு மாத சம்பளம் இருக்கிறதான், ஏதோ ஆர்கனைசேஷனில் வேலை செய்யுதான், இல்லை மாதந்தோறும் சம்பளம் இருக்கிறதா, கிடையாது. அண்ணா ஆண்டவர் சொன்னார், காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகளை பிழைப்பூட்டுகிற நான். அந்த காகங்கள் எல்லாமே கத்த சிருஷ்டித்த நாளில் இன்றைக்கு வரை இருக்கத்தான், ஒளிந்து போகவே இல்லை. கரங்களை வைத்து கத்திரமாய்படுத்துவான், உயிரோடு இருக்கிறது. பூரண ஆயுசு எத்தனை வருஷம் அந்த காகம் இருக்கணுமோ அத்தனை ஆயுசோடு தான் இருந்து என்ன செய்கிறது, மறிக்கிறது. மறிக்கும் பொழுது எனக்கு கிரேவியார்டு இல்லைன்னு பிரச்சனையும் அது கிடையாது. எனக்கு பாக்ஸ் வேணுமே, ஃப்ரீசர் பாக்ஸ் எல்லாம் வேணுமே, இது எந்த பிரச்சனையுமே அதை பற்றி நினைக்கிறதும் இல்லை, கவலைப்படுறதும் இல்லை. நான் செத்து போனால் யார் வருவான் அப்படின்னு ஏதாவது காகம் வந்து கவலைப்பட்டுருக்கிறதா இல்லை. ஆனால் கவனித்து பாருங்கள், ஒரு காகம் செத்து போனால் அந்த பகுதியில் உள்ள காகங்கள்லாம் வந்து என்ன செய்யும், அங்கே துக்கம் கூடி என்ன செய்கிறது, அது சத்தம் போடும், அழும், புலம்புகிறது, அழுகிறது. ஆனால் காகம் செத்து போன ஒருப்பாடு அதுக்கு யார் யாரும் வருவாங்க, நேரம் அதை ஏற்பாடு பண்ணி வைக்கவே இல்லை. இன்னும் நீங்கள் பாருங்கள், இந்த காகங்கள் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிறது, அப்புறம் ஏதாவது குழந்த அந்த குஞ்சு பொறித்த அந்த குஞ்சுகள் அஞ்சோ பத்தோ அது கூடவே இருந்து ஒரு ஃபேமிலியாகவாக இருக்கிறாங்க. பெரியப்பா சித்தப்பா காகம் இருக்குதா, கசின் காகங்க இருக்கிறதா, இல்லை. இந்த காகங்கள் வந்து சரி நாளைக்கு நமக்கு வயதான விற்பாடு இந்த குஞ்சுகள்லாம் என்னை காப்பாற்றும் ஏதாவது நம்பிக்கை இருக்கிறதா, கிடையாது. அதெல்லாம் நெசி பறந்து போய் விடுகிறது. உண்ட ஞாபகம் வச்சுக்கிங்க, நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி விடும்போது அன்றைக்கு உங்களுக்கு சந்தோஷமாக நாளாக இருக்கும், ஆனால் ஒன்றும் மறந்துடாதுங்க, அதான் நீங்கள் துக்கப்பட போயிட்டு ஒரு ஒரு நாள், அதுதான் அவன் துக்கப்பட வேண்டிய ஒரு நாள். ஆனால் துக்கப்படாமல் இருக்க, அது துக்கப்படாமல் இருக்க கத்த உதவி செய்யணும். ஏன்னா பெரும்பாலுமான பெற்றோர்கள் அதில் தான் இருக்கு, என்ன செய்கிறாங்க, அந்த வேதனையில் தான் துவண்டு போய் கிடக்கிறார்கள். எந்த பிள்ளைகளும் இப்போ என்ன செய்கிறது இல்லை, பெற்றோரை கவனிக்கிறது இல்லை, பார்க்கறது இல்லை. ஃபோனில் வேணால் பேசிக்கிறேன், அது ஒரு லெவல், அது வாரத்தை ஒரு நாள் பேசிக்கிறேன், இல்லை ஏதோ பேர்த்டேக்கு வந்து என்ன செய்கிறேன், உன்னை பார்த்துக்கிறேன். அந்த மாதிரிப்பட்ட நிலைமையில் தான் இருக்கிறாங்க. என் மருமகனுக்கு நீ வரது பிடிக்கல, என்னுடைய மருமகளுக்கு ஒத்து வரல, எங்களுக்கு ஃப்ரீயாக இல்லை, இப்படி பல காரணங்களை சொல்லி மாமனார் மாமியார் இவர்கள் என்ன செய்யப்படுற, புறக்கணிக்கப்படுகிற நிலைமையை பார்க்குறோம். இதனால் தான் நிறைய பேர் வயசான ஆள் வயசாகிறதுக்கு முன்னாலேயே கவலைப்படுவாங்க, பையன் இல்லையே, ஒரு பையன் இல்லைன்னா நம்ம எப்படி நாளைக்கு நம்ம கடைசி காலம். உண்மையை சொல்லட்டுமா, நம்ம சபையில் ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க, சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணாங்க, புருஷன் இறந்து போயிட்டார், எல்லாம் அடக்கம் பண்ணி முடித்த ஒருப்பாடு எல்லாம் அவங்கவுங்க பாட்டு போயிட்டாங்க. ஒரு ஆறு ஏழு நாள், ஒரு ஆறு ஏழு பத்து நாள் நான் தனியாக வீட்டில் இருந்தேன் பாஸ்டர், எனக்கு பைத்தியமே பிடிச்சி போச்சு, அவர் இல்லை, எல்லோரும் போயிட்டாங்க, தனிமையில் இருந்த என்ன பண்ணுறது தெரியல. என் மகன் வீட்டுக்கு போனேன், என் மகா மருமகள் அவள் வச்சிக்க மாட்டேன்ட்டான், அவள் சந்தோஷமாக இல்லை, முகத்தை கோணி, அதான் என்ன சொல்லுவாங்க, ஆமாம் முகம் வேறுபட்டது, முகத்தை கோணிட்டு முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு அவள் பிஹேவ் பண்ணா எனக்கு இருக்க பிடிக்கல. என்ன பண்ணட்டோம், மகள் இருக்காங்களான்னு கேட்டேன், ஆமாம் மகள் இருக்காங்க, அவங்க பார்த்துக்கோங்க, அவள் வாசமாக தான் இருக்கிறான். இறந்தபோது கூட மகன் அழுறதை விட மருமகன் தான் ரொம்ப அழுதார், நான் பார்த்தேன்.
நான் பார்த்து மருமக நல்ல மருமக பார்ப்போம். ஐயோ ஊர் என்ன சொல், ஊர் ஊராவது உலகமாவது, அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே. ஒரே மகள் தான் இருக்கிற, என்ன பண்ண முடியும், தெருவில் போக முடியுமா? இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்தியா முழுசு இருந்து ஒரு ஊருக்கு வர்றாங்க, அங்கே ஒருத்தர் காப்பாற்றுறான்னு சொல்லி. எங்கே தெரியுமா? திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் போய் போனீங்கன்னா அங்கே ஒரு பேரும் கூட்டம், இப்போ இடையில எல்லாத்தையும் காலி பண்ணாங்க, அந்த ஷெட் எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாங்க. எல்லாம் காஃபி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, இவங்க என்னென்ன உண்மையாகவே இவங்க வந்து சன்னியாசிகள் அல்ல, மனைவிகளால் மருமகனால் மருமகளால் துரத்தி விடப்பட்ட காவிகள். அவங்களுக்கு சாப்பாடு எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்டால் அண்ணாமலையார் கொடுப்பார். யார் கொடுப்பார்? அண்ணாமலையார் கொடுப்பார். கிடைக்கவும் செய்கிறது. ஒரு பாட்டி, அந்த பாட்டிக்கு கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, ரெண்டு பாக்கெட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. எனக்கு ரெண்டு பாக்கெட் கொண்டு வந்தால் எனக்கு ஒரு பாக்கெட் போதும். சாப்பாடு கொடுக்குறவன்ட சண்டை போடுது. தண்ணி கொண்டு கொடுக்க, இது தண்ணி என்ன இதில் ஊற்றி வையே அப்படிங்கிறதுக்கு ஆர்டர் போடுது. வேளா வேலைக்கு கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்குறவன் அங்கே கியூவில் நிற்கிறாங்க. அண்ணாமலையார் காப்பாற்றுவார்ன்னு அங்கே போ, அவனுக்கு ஒரு விசுவாசம் இருக்குது. அவன் அவன் அந்த அவங்கள விட அவன் எல்லாத்தையும் விட நம்ம ஆண்டவர் பெரியவரா இல்லையா? ஆண்டவர் இயேசு காப்பாற்றுவார்னு எத்தனை விசுவாசிக்கிறீங்க? முகத்தில் ஒரு தெளிச்சல் வரலையே, ஒரு சந்தோஷம் வரலையே, ஒரு விசுவாசம் வரலையே. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் என்ன செய்தான்? ஈசாக்கோடும் யாக்கோபோடும் என்ன செய்தான்? கூடாரங்களில் குடியிருந்தான் அப்படின்னு பார்க்குறோம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் ஈசாக்கோடும், ஐயா இப்படி ஈசாக்கு வீட்டில் போனால் எப்படி ஒத்து வருமா? விசுவாசத்தில் போயிட்டான். விசுவாசத்தில் போன ஒரு பாடு அவனால் குடியிருக்க முடிந்தது. கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவான். கர்த்தர் வந்து பொல்லாத மருமகளையும் மருமகனாக எல்லாத்தையும் கர்த்தர் மாற்ற முடியும். முழங்கால் போட்டு நல்லா ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய எதிர்காலத்தை அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை என்ன செய்ய மாட்டார்? உங்களையும் எம்மையும் யாரையும் கைவிடவே மாட்டார். விசுவாசிக்கிற தேவப்பிள்ளைகள் கரங்களை கூட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? எல்லாருக்கும் இருக்கிற பயம் என்ன? நாளை 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 எப்படி, வயசான எப்படி, படுக்கையில் ஆயிட்டா எப்படி? காகங்கள் கட்டளையிட்டார், காகங்கள் போஷித்தது. அவைகள் வரத்து நின்ற பொழுது சாரிபாத்தூர் விதவைகிட்ட போனார், அனுப்பிவிட்டார். ஏன்னா அந்த அம்மாவுக்கு அங்கேயும் ஒரு சப்போர்ட் தேவை. அந்த அம்மாவுக்கு என்னென்ன தனிமையில் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. இவருக்கு அவள் மூலமாக என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத விட இவள் மூலமாக அவள் போஷிக்கப்பட்டாள், அது மாத்திரமல்ல அதன் மூலமாக இவரும் போஷிக்கப்பட்டார். ஆகவே ஏலியாவின் தேவன் நம்முடைய தேவன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சத்தம் வரலையே. இது பெந்தகோஸ்தே சபையாக மாற்றணும். இதை வேற ஏதோ ஒரு சபையாக மாற்றிட்டாங்க. ஆமாம், எழுப்பிவிட்டு எல்லாரும் இவங்களே சத்தம் போட்டு, இங்கேருந்து இவங்களே இவங்களையும் சத்தம் போட்டு, இங்கே இருக்கிறவங்கள அமைதியாக்கி அடக்கி, அல்லேலூயாவும் கிடையாது, ஸ்தோத்திரமும் கிடையாது. அதே நேரத்தில் என்ன, ஆறாவது நேரத்துல எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க, நடத்துகிறவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பிரசங்கம் பண்ண எழுமனா எல்லாரும் என்ன செய்கிறாங்க, கண்ணை மூடிக்கிறாங்க. ஆப்போசிட் ஆப்போசிட்டாக நடக்கிறது, என்னன்னே புரியலை. இந்த சபைக்குள்ளால் ஏதோ ஒன்று ஒரு இருள் அந்தகாரம் புகுந்திருக்கு, அதை துரத்தணும். அதுக்காக 40 நாள் உபவாசம். அதுக்கு ஜெபம் பண்ணுறதை விட்டுட்டு கத்திரிக்காய்க்கும் மாங்காய்க்கும் ஜெபம் பண்ணிட்டுருக்குறாங்க நம்ம ஆட்கள் ஊழியக்காரங்க. ஜெபத்தில் ஒரு பாரம் வேண்டாம். பிரசங்கத்தை கேட்கும் பொழுது உங்கள் இருதயம் இங்கே இருக்கணும், ஜெபம் பண்ணும் பொழுது இருதயம் இருக்கணும். இருதயத்தை எங்கேயோ வச்சுட்டு ஜெபம் நடத்துவது, இருதயத்தை எங்கேயோ வச்சுட்டு ஜெபம் பண்ணுவது, பிரசங்கம் கேட்கறது. நான் பிரசங்கம் பண்ணோன்னா இருதயத்தோடு தான் பிரசங்கம் பண்ணுறேன். இருதயத்தை வீட்டில் வச்சுட்டு வந்தேன்னா உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணவே முடியாது. காரணம், திஸ் அதாவது முக்கியமான ஒரு கருவி மேலே இந்த கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த ஹார்ட்டு தான் முக்கியம். உங்கள் இருதயம் சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் வேலைக்காக. அது என்ன சொல்கிறேன், கவலைப்படாதுங்கன்னு சொன்னார். அந்த அது அதையே நம்ம கேட்டோமா? அதையே கேட்கறதுக்கு இல்லை. அப்புறம் எதெல்லாம் கேட்க போகிறோம்? காகங்கள் என்ன செய்யுங்கள், கவனித்து பாருங்கன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தோடு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த மாதிரி ஆண்டவர் சொன்ன சில காரியங்களாத்தையும் நம்ம கேட்டு அப்படியே கீழ்ப்படியணும். அது எப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். யார் சொன்னது? ஆபிரகாம். கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும் சொன்னானா இல்லையா? மகன் நான்
நான் பலிபீடத்தில் வைத்து விட்டால் அவனை நான் பலி கொடுத்த பிற்பாடு திரளான ஜாதி ஆக்குவேன் சொன்னாரே, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்க திருமணமா இல்லை வேலையா இல்லை எந்த விஷயமா இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைகளுடைய காரியங்களா, ஆனால் ஒன்று கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நான் கண்ணை மூடி சும்மா உட்கார்ந்துருக்கேன்னா வேலைக்கு ஆகாது. அந்த திருவண்ணாமல் ஆட்களை மாதிரி உட்காந்துருக்கூடாது, சும்மா உட்காந்துட்டு இருக்க பாருங்க வரும், அந்த நேரத்துக்கு வரும்ன்ட்டு உட்காந்து. எலியா என்ன சார், சும்மா இருக்கவில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற நான் சொல்லுகிறதாவது, ஹி வாஸ் ஸ்டாண்டிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய சமூகத்தில் நிற்பது என்றால் ஹி வாஸ் ப்ரேயிங். எலியா பாடுள்ள மனுஷனாக இருந்த கருத்தா என்ன செய்தான், ஜெபம் பண்ணான். சில ஆட்களுக்கு ஜபம் ஒன்றும் வேண்டாம், ஜபம் வேண்டாம், உபவாசம் வேண்டாம், பைபிள் வாசிக்கிறது வேண்டாம், ஆராதனையும் பாதியில் வந்தால் போதும். நான் உங்களை எழுதி வச்சுக்கிங்க, அரை குறையாக இருக்கிறதான்னு நீங்கள் நான் சொல்ல எழுதி. நான் கொஞ்சம் என்ன சொன்ன பார்த்தீங்களா, என்னுடைய சொந்தக்காரங்க சில ஆட்கள் இவங்கெல்லாம் அந்த நாட்களில் அவங்களுக்கு நாங்கள் சவால், இப்போ எங்களுக்கு அவங்க சவால். ஆமென். ஏன் தெரியுமா, அந்த நாட்களில் பக்தி இல்லை, பயம் இல்லை, ஒழுங்கு ஆராதனை இல்லை, ஒன்றும் கிடையாது. இப்போ பாருங்க, ஒருத்தர் பெரிய பணக்காரனாக இருந்தார் இந்த பட்டணத்தில். இந்த சபைக்கும் அப்பப்போ வருவார். முதல்ல கொஞ்சம் ஒழுங்காக வந்தார், ரெண்டு பேர் குடும்பம் வருவாங்க, பிள்ளைகளும் வருவாங்க. அப்புறம் அறகுறை ஆச்சுது. அதுக்கு பிறகு இங்கே பக்கத்தில் சர்ச்சுக்கு போனார், அங்கே போய் கமிட்டியில் எலெக்ட் ஆனார், அதை பதவி கொடுத்தாங்க. அப்புறம் இங்கே வரதை நிறுத்திட்டார். அப்புறம் ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு நாள் ஒரு மீட்டிங் நடக்கும்போது வந்து, மீட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு ஒருத்தரை பார்க்குற அங்கே இருக்கிற இந்த நபர் அவரை மாதிரி இருக்கேன்னு பார்த்து பக்கத்தில் போய் கேட்டேன், என்ன எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். கேட்டதான் தாமதம், கையை பிடிச்சிட்டு அப்படியே தேம்பி 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 அழுதார். எல்லாம் போச்சு பாஸ்டர், எல்லாம் போச்சு, என்னை ஏமாற்றிட்டாங்க, எல்லாம் ஏமாற்றி எடுத்துட்டாங்க. நிறைய பேர் அவங்களுக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அத்தனை பேரும் ஏமாற்றி அந்த பணம் அபகரிச்சிட்டாங்க. ஒன்றும் இல்லை, எல்லாம் இழந்து போயிட்டார். இப்போ ஊரை விட்டு எல்லாம் போயிட்டாங்க, அழுறாங்க அழுறாங்க, உடம்புல ஆரோக்கியம் இல்லை. சொல்லப்போனால் குழந்தைகளுக்கு கட்டி விடுறதுக்கு இந்த பேட் சொல்லுவாங்க, என்ன அந்த டயப்பர், அந்த டயப்பர் அந்த ஆள் கட்டி விட வேண்டியிருக்கு. அதுக்காக மாதத்தில் ஒரு 5000 தேவை அப்படின்னு சொல்லி எங்களை நம்மக்கிட்ட கேட்குறாங்க. பல மாதங்கள் நானும் உதவி செஞ்சானா, எத்தனை மாதம் செய்கிறது, ஆனால் கொஞ்சம் உதவி செய்யலைன்னா திரும்ப திரும்ப கெஞ்சுறாங்க, பிச்சை கேட்குறோம் கேங்க, நாங்கள் பிச்சை எடுத்தான் பிழைக்கிறோங்கிறாங்க. இது எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா, யார் பேரையும் சொல்லலை, யாரும் இங்கஸ் பண்ண வேண்டாம், அது உண்மை. இதே போல் நிறைய பேர் என்னுடைய வாழ்க்கையில் என் சொந்தத்திலையும் சரி மற்றவங்களையும் நான் பார்க்குறேன், பயம் இல்லாமல் பக்தி இல்லாமல் ஆராதனை அலட்சியம் பண்ணவங்க, பைபிள் அலட்சியம் பண்ணவங்க, ஊழிய செய்ய வேண்டிய ஆரோக்கியம் இருந்து ஊழியம் செய்யாமல் சோம்பேறிகளாக இருந்தவங்க, ஒரு காலம் வரும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறாங்க நோக்கி கூப்பிடுவார்கள், நானும் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். இந்த 1 அதிகாரத்தில் தான் வாசிக்கிறோம், அவர்கள் நான் ஆரோசிகம் பண்ணுவேன் இருக்கா இல்லையா, வாசித்து பாருங்க நீதிமொழியின் புஸ்தகத்தில் 1 அதிகாரத்தில், அவளை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். வாசிங்க அந்த வசனத்தை. நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து, நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்றார். அவருக்கு பரியாசம் பண்ண, நீங்களும் நானும் அவரை பரியாசம் பண்ணும்போது, பரியாசம் சொன்னா என்ன, பரியாசம் என்ன, என்ன எத்தனை பேர் சரியான 11:30 வந்தீங்க, கை வைத்து காட்டுங்க. மற்ற அத்தனை பேருமே ஆண்டவரை பரியாசம் பண்ணியிருக்கீங்க, ஞாபகம் வச்சுக்கிங்க. சும்மா இஸ் நாட் நார்மல் டாக், இட்ஸ் எ சீரியஸ் ஒன். டைம் ஃப்ளைட்டுக்கு டைமுக்கு போகிறோம், அலுவலகத்துக்கு டைமுக்கு போனோம், டாக்டர் அப்பாயின்மெண்ட் கொடுத்தா டைமுக்கு போனோம், கேவலமாயிட்டா, அவ்வளோ கேவலமாயிட்டாரா நம்ம ஆண்டவர், நான் கேட்குறேன், அவ்வளோ கேவலமாயிட்டாரா? 5 நிமிஷம் லேட்டான அப்புறம் பார்க்குறீங்களா, வாட்ச வர்றதுக்கு ஒரு டைம் வேண்டாம், வசனம் பண்ணுங்க. இதுதான் பரியாசம் பண்ணுவது, கர்த்தரை பரியாசம் பண்ணுவது. தசோபான் கர்த்தருக்குரியது, என்ன பண்ணாங்க, அனன்யாவும் சப்புராளும்
பாதியை கொடுத்தாங்க, பாதியை வீட்டில் வச்சுட்டு வந்தாங்க. இருக்கட்டும், நமக்கு ஆத்திரத்துக்கு உதவும், தெரியவா போகுது. கர்த்தர் பரியாசம் பண்ணாங்க, கர்த்தர் என்ன செய்தார் தெரியும் இல்லை. இதைத்தான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். சவுல் பாருங்க, ராஜாவாக கர்த்தர் உயர்த்தி வச்சார், அவருடைய சந்ததியை கர்த்தர் ராஜாவாக அவர் வைத்திருந்திருப்பார். தாவீதினுடைய இடத்துல சவுல் அவனுடைய சந்ததி அந்த ராஜ பரம்பரையாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் என்ன நடந்தது? கர்த்தரை பரியாசம் பண்ணது நிமித்தமாய் கர்த்தர் அவனை பரியாசம் பண்ணினார். எல்லாமே கவனிக்கிறீங்களா? நான் சொல்றது வந்து என்னன்னா சும்மா தமாசு சொல்ல, அனுபவத்தில் சொல்ற, இத்தனை வருஷத்துல நான் பார்த்ததுலேருந்து சொல்றேன். ஆனா புழுதியில குப்பையிலிருந்து என்னையும் சரி எங்க குடும்பத்தையும் கர்த்தர் உயர்த்தினார். நான் சொன்ன பாருங்க, எங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் அப்படிலாம் பரியாசம் பண்ணிட்டு இருந்த காலங்கள் இருந்தது. ஆனா இப்போ எங்களை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வாதம் வைத்து ஒரு குறையும் இல்லாமல், அத்தனை பேர் ஒரு குறையும் இல்லாமல்னு சொன்னால் உண்ணும் உடுக்கும் இருந்தால் போதும், அதானே அம்பானி ஒன்றும் ஆக வேண்டிய தேவையில்லை. 128 சங்கீதத்தில் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால், இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், எவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான், சாப்பிடுவாய், நல்ல சாப்பாடு கொடுப்பார். ஆமாம், சாப்பிடுவாய்ன்ட்டார், அவ்வளோதான், நீ நிறைய சம்பாதிப்பாய் சொல்ற, சாப்பிடுவாய், உன் தேவை எல்லாத்தையும் சந்திப்பேன்ட்டார். நம்பர் 2, நீ கனி கொடுக்குற தாழ்ச்சப்படிய கொடியை போல வீட்டோரங்களில் மனைவி இருப்பா. என்னது? மகிழ்ச்சி, சந்தோஷம். தாழ்ச்ச கொடியிலேருந்து என்ன கிடைக்கும்? மகிழ்ச்சி கிடைக்கும், இன்பம் கிடைக்கும், சந்தோஷம், குடும்ப வாழ்க்கை இன்பமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். நம்பர் 3, பந்தியை சுற்றிலும் ஒளிவுமுறை கண்டுகளை போல பிள்ளைகள் இருப்பார்கள். என்னது? ஃபெலோஷிப், ஐக்கியம், ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப். கூடி பிள்ளைங்க ஜெபம் பண்ணுவாங்க, சபைக்கு கூடி வருவாங்க. இப்போ இந்த நாட்களில் சண்டே ஸ்கூலுக்கு இருக்கிற ஆராதனையில் வந்து பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புங்க, அப்புறம் யூத் சர்வீஸுக்கு அனுப்புங்க, நாளைக்கு ஒலிவு மர கண்டுகளைப் போல பந்தியை சுற்றிலும் இருப்பார்கள். கரங்களுக்கு கத்திரமாய்படுத்துவோம். இல்லைன்னா கடைசியில் பெட்டி தூக்க கூட ஆள் இருக்காது. இந்துக்கள் சொல்லாம் கொல்லி வைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்ட்டு, அது மாதிரி கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் அங்கங்கே போயிடுவான், இங்கே ஒன்றும் இருக்காது. நம்ம கடைசியில் அதனாலேயே தான் கிடக்கணும். ஆனால் வா, பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர ஏது ஒன்றுக்கும் என்ன செய்வாங்க? அவர்கள் வந்து உங்களுக்கு ஒன்றாக ஒற்றுமையாக பிள்ளைகள் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்வாங்கன்னு சொன்ன ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஐக்கியம், சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவாங்க, சாப்பாடு டைமில் சேர்ந்து வருவாங்க. சாப்பாட்டுக்கு டேபிளில் சேர்ந்து சாப்பிட்றீங்களா? பிள்ளைங்களாம் இருக்கிறாங்களா? ஒன்று என்ன செய்யுது? 10 மணிக்கு வருது, இன்னொன்று 11 வருது, இன்னொன்று 12 வருது, பேக் டோர் வழியாக உள்ள வந்து உட்காந்து வரோம். ஏன் தெரியுமா? நான் கர்த்தருக்கு செவி கொடுக்காத, இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படாத பயம் அது இன்னைக்கு இல்லை. நீ இருக்கிற இருப்பை பார்த்தாலே தெரியுமே, முழிக்கிற மொழியை பார்த்த கர்த்தருக்கு பயம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன செய்வாங்க? சில ஆட்கள் அவங்க இருக்கிறதுல என்னென்ன பிரசங்கம் பண்ணுறவங்களை, இப்போ உதாரணம் சொல்கிறேன், சேவான் பிரசங்கம் பண்ணான், என்ன நடந்துச்சு? கற்களை எடுத்தார்கள், அதுக்கு முன்னால் பற்களை கடித்தார்கள். இப்போ பிரசங்கம் கேட்கும்போது எப்படி நம்ம கேட்குறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். சில ஆட்கள் நினச்சி பற்களை கடிப்பார்கள். ஆனால் நம்ம ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும்பொழுது ஆண்டவருக்கு பயந்து நினச்சோம்னா, ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமான இருதயத்தோடு கூட பேதுரு பிரசங்கம் பண்ணால் அவங்க எல்லாரும் என்ன செய்தார்கள்? கேட்டாங்க ஒரு கேள்வி, என்ன கேள்வி? நாங்கள் என்ன செய்யணும்? ஆமேன், நாங்கள் என்ன செய்யணும்? அப்போ சொன்னாங்க, பவுல் பாருங்க, அவர் சவுலாக ரோட்டில் விழுந்து கிடக்கிறான், கச்சரவனோட பேசினார், நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன். அந்த ஒரு அனுபவத்தை நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கரங்களை வைத்து கத்திரமயப்படுத்தும், சரண்டரிங் கம்ப்ளீட்லி அண்ட் டு த லார்ட். ஆண்டவருக்கு பரிபூர்ணமாய் நம்மை ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம். இன்னைக்கு காலையில் யூத் சர்வீஸில் ஒரு பிள்ளை கேள்வி கேட்டார், பாஸ்டர் தெய்வ சித்தத்தை நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் சொன்னேன், என்னுடைய அனுபவத்தை சொன்னேன், தேவ சித்தத்தில் நிலைத்திருக்கிறபடினால தான் கர்த்தர் என்னை ஆசீர்வித்து ஆசீர்வாதத்தில் வைத்திருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். ஆபத்துக்கு பயப்படாமல் விக்கினமின்றி அமைதியாயிருப்பான். ஹாலலூயா. சபையிலையும் எந்த குழப்பம் இல்லை, வீட்லேயும் எந்த குழப்பம் இல்லை, நிம்மதியாக தான் இருக்கிறேன்.
ஹலேலூயா. ஒரு ஊழியக்காரர் 30 விசுவாசி கொடுத்தோம், எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வந்துட்டு சொன்னா இப்ப 6 பேர் தான் இருக்காங்கன்னு சொன்னாரு. நீங்க ஒவ்வொரு வீட்லயும் நீங்க ஜபக்குழு நடத்துங்க. எல்லாமே கிராமத்து ஆளுகள் பாஸ்டர் அப்படின்னா நான் சொன்னேன், அந்த ஆட்களை வச்சுதான் நாங்க சபைய ஆரம்பிச்சோம். கிராமத்து ஆட்கள் அவங்க சொன்ன அந்த ஏரியா, அந்த ஏரியாவிலிருந்தான் நமக்கும் ஆரம்பத்தில் ஆட்கள் வந்தாங்க. உங்களுக்கு தெரியுமா முதல்ல இந்த சபை ஆரம்பிச்சது 85 மரவனேரி, தெரியுமா உங்களுக்கு? காக்காயின் கலர தோட்டம் இருக்க அதுக்கு நேர் ஆப்போசிட்டு, அப்போ இப்போ இருக்கிற மாதிரி கூட கிடையாது, எல்லாம் சின்ன சின்ன குடிசைகள். அங்கே தான் சபை, அந்த ஏரியா தான் சபை ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ நம்ம இடம் வாங்கிற கேஎஸ் நகர், அங்கே தான் மேலே ஒரு ஷெட்டு போட்டிருந்தாங்க, அங்கேயும் ஒரு ஷெட் இருந்துச்சு. 85 மார்க்கஸ் தேவசாயம் ஆரம்பிக்கும் அங்கே தான் ஆரம்பித்தது. அற்பமான ஆரம்பம், அவரும் கடுமையாக உழைச்சிருக்கார் ஒரு 7 92 வரை. அதுக்கு பிறகு நானும் வந்து ஊழியத்தை செய்யும் பொழுது சும்மா ஒன்றும் இருக்கலை, சும்மா ஒன்றும் இருக்கலை. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக அர்ப்பணிப்போடு கடுமையாய் உழைத்த உழைப்பு கர்த்தர் கூட இருந்தார். சேலத்துக்கு அத்தனை ஊழியக்காரங்களை எதிர்த்தாங்க, அத்தனை ஊழியக்காரங்க எதிர்த்தாங்க, பெந்தகோஸ்காரனும் சேர்ந்து எதிர்த்தான். ஆனால் தைரியமாக நின்று ஜெயம் பெற்று இன்றைக்கு சொந்தமாக இடங்களையும் வாங்கி கட்டிடத்தையும் கட்டி இந்த சேலத்திலேயே ஒரு பெரிய சபை என்று சொல்லக்கூடிய அளவில் கர்த்தரை வைத்திருக்க கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களையும் நம்மையும் கர்த்தர் அவிதமாக ஆசீர்வதிப்பதற்கு என்ன தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். தேவனுடைய சித்தத்தில் நம்ம இருக்கணும். முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு இருக்க வேண்டும், முழுமையான அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படுற பயம் நமக்கு இருக்க வேண்டும், ஜெப ஜீவியம் இருக்க வேண்டும், வேத வாசிப்பு நமக்கு இருக்க வேண்டும். என் வேதத்தை மறந்தாய் ஆகையில் நான் உன் பிள்ளைகளை என்ன செய்வேன், மறந்து விடுவேன். நான் வேதத்தை எழுதி கொடுத்தேன், அவர்களோ என்ன செய்த அந்நிய காரியமாய் எண்ணினார்கள் என்று சொல்லியிருக்கிறது. சீக்கிரமாக நான் வேதத்தில் இந்த அதிகாரத்திலிருந்து ஒரு விஷயத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நீதிமணியின் புஸ்தகத்தில் 1 வாசிக்கும் பொழுது அந்த செவி கொடுக்கிறதை பற்றி அவர் சொல்லுகிற வேளையில் அங்கே எந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறார் என்று நாம் கவனிக்க வேண்டும். 10 நான் முடிப்பேன். இப்போ தான் பிரசங்கம் ஆரம்பிக்கிறாரோ எப்படின்னு எக்ஸ்ட்ரா. இப்போ எல்லாம் நாங்கள் ஒரு உடன்படிக்கைக்குள்ளே வந்திருக்கோம். இப்போ பாம்பே எக்ஸ்பிரஸ் மாசிய மாதிரிலாம் போக மாட்டோம், கரெக்டு டைமுக்கு முடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் ஸ்தோத்திரம். அங்கே என்ன சொல்லப்படுது, அந்த அதிகாரத்தில் நீங்கள் முக்கியமாக பார்க்குற ஒரு காரியத்தை நீங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். பொருளாசை என்கிறதை பற்றி சொல்லிவிட்டு தான் அப்புறம் அந்த பொருளாசை குறித்து சொல்லும் ஒரு சமயத்தில் அந்த 1 பாருங்கள். 1 8 சொல்கிறாரு, என் மகனே உன் தகப்பன் புத்தியைக்கு, அதுக்கு முன்னால் சொல்லப்பட்டு கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் என்ன செய்கிறார்கள், அசட்டை பண்ணுகிறார்கள். பாவம் என்பது அது பொருளாசையாக இருக்கலாம். நீதிமொழி 2 பார்த்தீங்கன்னு சொன்னால், 2 நீங்கள் பார்க்கும் பொழுது மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவளுக்கு தப்பு வைக்கப்படுவாய். கீழே வாசிக்கும், இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு என்ன செய்யப்படுவாய், தப்பு வைக்கப்படுவாய் அப்படின்னு சொன்னால் என்ன, விபச்சாரம், பொருளாசை, விபச்சாரம். ஊழியர்களை கூட நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த நபராக இருந்தாலும் சரி, விபச்சாரத்தில் விழுந்தவன் கரையேறிடுவான், ஆனால் பொருளாசையில் விழுந்தவன் கரையேறவே மாட்டாங்கிற சரித்திர உண்மை. நீங்கள் ஊழியர்காரங்களையும் எடுத்துக்கிடுங்க, விசுவாசிகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பொருளாசையில் விழுந்தவன் அவன் கரையேறவே மாட்டான், அவன் கஷ்டந்தான். ஆனால் விபச்சாரத்தில் விழுந்தவன் கூட, உதாரணத்துக்கு சொல்கிறேன், தாவீது விபச்சார பாவத்தில் விழுந்தான், கரையேறிட்டான். சவுல் பொருளாசையில் விழுந்தவன் கரையேறல்ல. கேயாசி பொருளாசையில் விழுந்தான், கரையேறல்ல. யூதாஸ்காரியோத்து பொருளாசைக்குள்ளே உட்பட்டவன், பொருளாசை அவன் இருதயம் சார்ந்திருந்தது. என் இருதயம் பொருளாசையை சார்ந்திராமல் உங்களுடைய சாட்சிகளை சார்ந்திருக்கும்படி செய்யும். 119 சங்கீதத்தில் தாவீது ஜெபிக்கிறான் பாருங்க, சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான் பாருங்க. அந்த மாதிரி என்னென்ன நம்ம ஒவ்வொரு பாவங்களை குறித்து இந்த நீதிமொழியின் புஸ்தகத்திலே சொல்லியிருக்கிறது. வாக்குத்தத்த வசனமாய் ஒரு புத்தகத்திலிருந்து எடுக்கும் பொழுது அந்த மாதத்திலே அந்த புஸ்தகத்தை நீங்கள் கட்டாயம் முழுசும் வாசித்து முடிக்கணும். அப்போ தான் அந்த வாக்குத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றுவார்.
ஆமீன் வராது பாருங்க. ரொம்ப கஷ்டம் இல்ல அது? ஆமா, ஓடி பணம் செலவு பண்ண வேண்டிய சமாச்சாரம் இல்லை. ரெண்டு காரியம் மனுஷனுக்கு கஷ்டம், ஜபம் பண்றது கஷ்டம், பைபிள் படிக்கிறது கஷ்டம், எக்ஸசைஸ் பண்றது கூட கஷ்டம். டாக்டர் சொல்ல எக்ஸசைஸ் பண்றீங்களா, டெய்லி கொஞ்ச நேரம் ஓடுறீங்களா, நடக்கிறீங்களா, இதெல்லாமே கஷ்டம். ஆனா இதெல்லாம் கஷ்டம் வந்ததுன்னு சொன்னா கடைசியில் ஹார்ட் அட்டாக் வரும்போது தவிர்க்க முடியாது. ஒழுங்கா எக்ஸசைஸ் பண்ணணும், அப்ப ஹார்ட் அட்டாக் என்ன செய்யாது, வருது, ஓரளவு தவிர்க்கலாம். அதனால 100% சொல்ல முடியாது. அதுக்கு அதிகமாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணணும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். டாக்டர் வந்து எனக்கு ஒரு குறிப்பிட்ட எக்ஸசைஸ் சொல்லியிருக்காரு, என்னுடைய முதுகு வலியிலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுக்கு டெய்லி காலில் எழுப்பணும்னு அதை செய்யணும். சில டைமில் சோம்பேறித்தனமாக சோம்பலாக இருக்கும், ரெண்டு நேரம் பண்ணணும் கொஞ்சம் சோம்பலாக இருக்கும். ஆகவே நம்ம வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக என்ன செய்கிறோம்னு சொன்னால் இந்த காரியங்களுக்கு நம்ம இருக்கிறோம். இல்லை, பைபிளை படிக்க சோம்பேறித்தனப்படவே கூடாது. காலில் எழும்பி படிங்க. ஒருவேளை உங்களுக்கு காலில் உங்களுக்கு டைம் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலை, ஒரு வசனத்தையாவது படிங்க காலையில். அப்படி படிச்சிங்கன்னா அந்த வசனம் உங்களோட கூட என்ன செய்யும், பேசிக்கிட்டே இருக்கும், உங்கள் இதயத்தில் அது ஓடிக்கிட்டே இருக்கும், நாள் முழுசும் அது ஓடிக்கிட்டே இருக்கும். பிரசங்கம் எப்படி வருது தெரியுமா, பைபிளை படிப்போம், நாள் முழுசும் அந்த வசனம் தியானம் பண்ணிகிட்டே இருப்போம். சில சமயத்தில் வாரம் முழுசும் தியானம் பண்ணிகிட்டே இருப்போம். அப்புறம் வண்டி வண்டியாக கிடைக்கும், ஆமாம், லாரி லாரியாக கிடைக்கும். இங்கே கொட்டுறதுக்காக இடம் இல்லை, தாங்கி கொள்ள மாட்டீர்கள், அந்த அளவு கற்று கொடுத்துருவார். அதை வச்சுட்டு என்னென்னா எங்கே போய் கொட்டுறது, பைபிள் ஸ்டடிக்கு போனாலும் அங்கேயும் ஆட்கள் வரமாட்டேங்கிறாங்க. எல்லாம் உள்ளுக்கு தான் வச்சுருக்கோம், அதோடு தான் பரலோகத்துக்கு போனோம். வேத வசனத்தை படி, நீதிமொழியின் புஸ்தகத்தை முழுசும் படிக்கணும். அதை படிச்சிங்கன்னா ரெண்டாவது வேசியத்தை விபச்சாரம் சோம்பலை பற்றி சொல்லியிருக்கோம். இன்னும் பல காரியங்களை நீங்கள் நீதிமொழியின் புஸ்தகம் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பார்க்க முடியும். ஆகவே இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கறது என்னவென்றால், எந்த பாவத்தை பார்க்குறீங்கன்னா, எதுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்றால், அதாவது என் மகனே நீ என்ன செய், உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதை தள்ளாதே. எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது, 10வது வசனம், பாவிகள் உனக்கு நயம் காட்டினால் என்ன செய்யாதே, சம்மதியாதே. எதை பற்றி சொல்கிறாருன்னா, பொருளாசை உள்ளவர்கள் பொருளாசைக்கு நேராக நயம் காட்டி என்ன செய்வார்கள், உங்களை திருப்புவார்கள். உன்னுடைய மனது பொருளாசைக்கு நேராக செல்லாதபடிக்கு நீ ஜாக்கிரதையாக இரு, கவனமாக இருன்னு கத்த சொல்கிறார். பொருளாசைக்கு நேராக உன் இருதயம் போயிடக்கூடாது, சாய்ந்து விடக்கூடாது. அதுதான் முதல்ல நீதிமொழியின் புஸ்தகத்தில் சாலமோன் ஞானி சொல்கிறார். இவ்வளோத்துக்கும் பெரிய பணக்காரன், ஐஸ்வர்யவான், அவர் சொல்லுகிறார் பணம் என்ன செய்யும், நம்ம கர்த்தரை மறக்க செய்யும். ஆகவே பணம் பற்றிய காரியத்தில் நீ பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதே, பணம் பணம் பணம்னு சொல்லி ஆசைப்படாதேன்னு சொல்கிறேன். அதை பற்றி நான் ஒரு சில குறிப்புகளை உங்களை சீக்கிரமாக சொல்ல விரும்புகிறேன். பொருளாசையினுடைய தீமையான காரியங்கள் சொல்லுகிற சமயத்தில் பொருளாசைக்குள்ளே சிக்கி கொண்டதான மக்கள் அவர்கள் நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுறதான காரியங்களை முதல்ல வாசிங்க. நீதிமொழியின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 27வது வசனம், நீதிமொழி 15:27, Proverbs chapter 15:27. இங்கே நில்லு. பொருளாசைக்காரன் தன் வீட்டை அங்கே நிற்கணும். வாசிங்க. பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான். பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான். பரிதானங்களை வெறுக்கிறவனோ வீட்டை கலைக்கிறான். வீடு என்ன செய்யும், பரிதானம் வாங்குற ஆட்கள், பொருளாசையினாலே பரிதானம் வாங்குற ஆட்களை யோசித்து பாருங்க, அவங்க வீடு என்ன செய்யணும், ஒன்றுமெல்லாம் போயிடும். அவங்க வீடு ஒன்றுமெல்லாம் போயிடும். தவறாய் பணத்தை சம்பாதிக்கிற யாராக இருந்தாலும் சரி, வீடு ஒன்றுமெல்லாம் போயிடும். 57:17 வாசிங்க. 57:17, நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன், நான் மறந்து கடும் கோபமாய் இருந்தேன். பொருளாசை நிமித்தமாய் கத்த சொல்கிறார், நான் அவளை என்ன செய்தேன், அடித்தேன் என்று சொல்கிறார். எந்த வீட்டில் பொருளாசை இருக்கிறதோ அந்த வீட்டை கர்த்தர் என்ன செய்வார், அடிப்பார். வசனம் சொல்லியிருக்கிறது. அடுத்தது பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகம் 28:16, the book of Proverbs chapter 28:16. பிரபு புத்தியினனாய் இருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி.
பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். வெறுக்காதவனோ ஆயுசு குறைந்து போகும். நமக்கு தெரியும் பாருங்க, சில ஆட்கள் அரசியல்வாதிகள் சிலரெல்லாம் பார்க்குறோம் இல்லை, பொருளாசையில் சிக்கிற ஆட்கள் ரெய்டு அது இது எல்லாம் வந்த ஒருபாடு கடைசியில் என்ன செய்கிறாங்க, பாதியிலே போயிடுறாங்க. சம்பாதிச்ச பணம் எதுக்கும் பிரயோஜனமே படவில்லை. இன்னொரு வசனத்தை படிங்க, ஒன்று குறைஞ்சது 6:10, ஒன்று குறைஞ்சது 6:10. அதே போல் ரோமர் 1:29 ரெண்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்வதில்லை, சுதந்தரிப்பதில்லை. பொருளாசைக்காரர்கள் தேவ ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டார்கள், சுதந்திரிக்க வேண்டினா பரலோகத்துக்கு போக முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, பரலோகத்துக்கே போக முடியாது. ஏதோ நான் ஒரு சின்ன தப்பு தானே பண்ணேன், பண விஷயத்தில் பண்ணுற தப்பு ஆண்டவர் எக்ஸ்கியூஸ் கிடையாது, பண்ணவே மாட்டார். எந்தெந்த காரியங்களில் பொருளாசை உள்ளவர்கள் பண்ணுற தவறுகளை நான் சொல்கிறேன். கடன் வாங்குவாங்க, திருப்பி கொடுக்க மாட்டாங்க. கடன் வாங்குவாங்க, என்ன செய்ய மாட்டாங்க, திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அதில் ஏமாற்றுவாங்க, யாரை கேட்டாலும் கடன் வாங்குவான். அது அதுவே அவனுக்கு ஒரு பிழைப்பாக போயிடும், வேலை செய்ய மாட்டான். ஆனால் கடன் வாங்கியே படிக்கிறவன் இருக்கிறான். எனக்கு ஒரு பிரதர் தெரியும், இங்கே இருக்கும்போது சேலத்தில் இருக்கும்போது நம்ம சபையில் கூட என்னென்னா ஏலம் போடும். அப்போது பொருட்கள் எல்லாத்தையும் வரவழைச்சி பில்டிங் ஃபண்டுக்காக ஏலம் போடும்போது தங்க நகைகள் கூட வரும். அதையும் கூட ஏலம் போட்டால் 2 மடங்கு சேர்த்து எடுப்பாங்களேன்னு சொல்லிட்டு ஏலம் போட்டால் எடுத்துகிட்டு போயிடுவார். 2 மடங்கு கேட்டு எடுத்துகிட்டு போயிடுவார், விற்று சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பார். திரும்பி காசு என்ன செய்யாது, வரவே வராது. அப்புறம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, என்னென்னா வெளியில் உள்ள ஆட்கள் உங்கள் சபைக்கு வர்ற இந்த ஆள் குடும்பமாக வருவார், வந்து எங்கள் வீட்டில் வந்து குடும்பம் எது எப்படி போவார் தெரியுமா, 2-வீலர்லாம் கிடையாது, வாடகை கார் பிடிச்சிட்டு போவார். சேலத்தில் லோக்கல் போகிறதுக்கு வாடகைக்கு, இந்த இப்போ இருக்கிறதான இந்த கார்கள் வாடகை கார்கள் இருக்கு, என்னது கால் டாக்ஸி அதெல்லாம் கிடையாது. அப்போது வாடகைக்கு பணத்தை ஃபிக்ஸ் பண்ணி நல்லா டீசெண்டாக போவாங்க, பட்டு சாரி கொடுத்துட்டு போவாங்க. போய் அப்படி போனால் தான் காரில் போய் இறங்கும் பொழுது அவங்க கேட்குற பணம் கிடைக்கும். இப்படி ஏகப்பட்ட ஆட்கிட்ட பணத்தை வாங்கி 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 ஆட்டி கொடுக்கல, கடைசியாக ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டார். சொல்லவும் ஊரை காலி பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னாடி சொல்ல போனால் அவர் அந்த இளம் வயதிலேயே மரித்து போனார். இப்படி நிறைய காரியங்கள் கதைகளை சொல்ல முடியும். அநேக குடும்பங்கள் இப்படி கடன் வாங்கி ஏமாற்றின ஆட்கள், கடன் வாங்கி ஏமாற்றின ஆட்கள். நம்ம சபையில் கூட ஒருத்தர் பாஸ்டர் இந்த சகோதரன் என்கிட்ட 5 லட்சம் ரூபா வாங்கினார், நான் 3 நாளைக்கு தரேன்னாரு, இன்னைக்கு வரை தரவே இல்லை பாஸ்டர். நான் என்ன செய்யணும்னு கேட்டேன், என்னவோ செய்யும்போது தெரியல, பணம் வேணும். கொடுக்கும்போது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வர சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறதுல சொன்னேன், அவருக்கு சில பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன், சபையில் அவருக்குரியதான சில பொறுப்புகளை தான் ரிமூவ் பண்ணுறேன், அவர் கொடுக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன பாடு ஒரு 2-3 லட்சம் 3 லட்சமாக போய் சேர்ந்தது. ரொம்ப நாள் கழிச்சு மீதி போகவே இல்லை, இன்றைக்கு வர போகவே இல்லை. நான் கேட்குறேன், இவர்கள் பரலோகத்துக்கு போக முடியுமா? ஆனால் எல்லாம் நடக்கும், அவங்களுக்கு எல்லாமே நடக்கும். அதோடு சேர்ந்து வேணா கார் வாங்குவாங்க, வீடு வாங்க, எல்லாம் வாங்க. வாங்கின கடத்தை என்ன செய்ய மாட்டாங்க, தீர்க்க மாட்டார்கள். அருமையார்களே, இப்படிப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்வதில்லை, செல்ல மாட்டார்கள். மறந்து போகவே கூடாது, மறந்து போகவே கூடாது. இது ஒரு சிம்பிளாக நினச்சிடக்கூடாது. அடுத்தவனுடைய பணத்தை இந்த மாதிரி அபகரிப்பது, கடன்ங்கிறது மூலமாக அபகரிப்பது. சில ஆட்கள் பேங்கில் அதாவது அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரியை செலுத்த மாட்டாங்க, அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரியை செலுத்துவதில்லை. எல்லாருக்கும் சோதனை வரும். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், சொன்ன பாருங்கள், ஒரு வீட்டில் போயிருந்தேன். அந்த வீட்டில் எதுக்காக போயிருந்தேன், அந்த வீட்டில் ஒரு புது வீடு வாங்கியிருக்கிறாங்க, அது ஜெபம் பண்ணுறதுக்காக 59 லட்சத்துக்கு வாங்கின ஒரு எக்ஸ்ட்ரா, அவங்களுக்கு இருக்க ஒரு வீடு இருக்குது புதுசாக ஒன்று வாங்கியிருக்காங்க, 59 லட்சத்துக்கு வாங்கினாங்கண்ணா. சொன்னாங்க, நான் கடன் வாங்கினீங்களான்னு கேட்டீங்களே, கடன் வாங்கலை. அப்புறம் அப்படி கேட்டதுன்னு அவங்க சொன்னாங்க, இந்த 59 லட்சத்தையும் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் பத்திரத்தில் எழுதியிருக்கிறாங்க, பத்திரத்தில் 59 லட்சத்தை எழுதி, கருப்பு பணம் அப்படிங்கிறது அங்கே என்ன செய்யலை, விளையாடவே இல்லை. கரங்களை வைத்து கத்திர மையப்படுத்துவோம். நிறைய பேர் நிலம் வாங்கினா நம்ம என்ன செய்வோம், அந்த கைட்லைன் வேல்யூ வைத்து அங்கே போடுவோம், மீதி என்ன செய்ய மாட்டோம், போட மாட்டோம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட், அதாவது அதுக்கு மேலே
பத்திர செலவு அதிகமாகுங்கிறதுக்காக போட மாட்டோம். வாங்கணும்னு பாருங்க, அவன் டாக்ஸ் கட்டினால் பரவாயில்ல, அவனும் நல்ல மனசையும். உலகத்தில் கூட சில ஆட்கள் மனசாட்சி உள்ளவங்க நல்ல ஆட்கள் இருக்கிறாங்க, நான் டாக்ஸ் கட்டினா அவர் கட்டிட்டு போகிறேன் முழுமையாக பத்திரத்தில் எழுதும் எழுதியிருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம செய்யணும். கரங்களை வைத்து கத்திர மயப்படுத்துவோமா? பரலோகத்து போகணும்னு சொன்னால் இந்த விதமாய் நம்ம இருக்க வேண்டும். நமக்கு அந்த சோதனைகள் வருது. கேஎஸ் நகரில் மாதம் 12,000 ரூபாய் டாக்ஸ் கட்டுறீங்களா இல்லை 4,000 கட்டுறீங்களான்னு எதை நம்ம சூஸ் பண்ணுவீங்க? 4,000 or 12,000? ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன கொடுக்கணும், அதை போடுற நபருக்கு, அந்த டாக்ஸை வந்து போடுறவருக்கு என்ன செய்யணும், ஒரு லஞ்சம் கொடுக்கணும். அதுக்காக அவர் என்ன செய்யற அழுத்துறார் ஆன்னு சொன்னேன், நோ லஞ்சம். 4,000 இல்லை 12,000 இல்லை 20,000 ஆனாலும் வருஷம் கட்டிட்டு போயிட்டே இருப்போம், ஏன்னா பரலோகத்துக்கு போய் சேரணும். கரங்களை வைத்து கத்திர மயப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி விரும்புகிறீங்க? எளிமை நிற்போம் எல்லாரும் ஆண்டு சமூகத்தில். இன்னொரு சில காரியங்களை நான் சொல்கிறேன், ஜபத்திலே நீங்கள் மனசில் நீங்கள் என்ன செய்யுங்க, அதை வைத்து ஆராய்ந்து பாருங்க. பரிதானம் வாங்குறீங்களா? பரிதானம் வாங்குறீங்களா? பரிதானம் வாங்குற பழக்கம் யாருக்கா இருக்கா? கைக்கூலி சொல்லுவாங்க பாருங்க, பரலோகத்துக்கு போகவே முடியாது. சம்பளத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஏதாவது வாங்குறீங்களா? கத்த சொல்கிறாரு நீ அமைதியாக இருக்க முடியாது, ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. பாஸ்டர்ஸ்களுக்கு கூட என்ன செய்யணும், பரிதாபம் கொடுக்கக்கூடாது. ஒன்று சாமுவேலில் நீங்கள் 1:8-3 படிக்கும் பொழுது சாமுவேலுடைய பிள்ளைகள் என்ன செய்தார்கள், பரிதானம் வாங்கினாங்க, கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளை இராதபடி புறக்கணித்தார். பாஸ்டர்ஸ் எப்படி வாங்குவாங்க? இந்த சர்ச்சில் பாஸ்டர்ஸ் இருக்காங்க வச்சுக்கங்க, எங்கள் எல்லாரையும் வச்சுக்கிங்க, எங்களுக்கு ஒரு சம்பளம் இருக்குது, எங்களுக்கு சம்பளம் இருக்குது. நீங்கள் கொண்டு வந்து யார் கையில் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, ஒரு 10,000 உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு ஆளுக்கு கொடுக்குறீங்கன்னா அது வாங்குறாங்கன்னு அது பேர் என்ன, கையூட்டு, இல்லைன்னா பரிதானம், லஞ்சம். எதுக்காக? உங்களை ஸ்பெஷலாக கவனிக்கிறதுக்காக, உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வரணுங்கிறதுக்காக அந்த மாதிரி கொடுக்கறதான சிறப்பு கவனிப்பு இருக்கு பாருங்க. இதற்கு பின்னால போகிறதான கேயாசிகளாக இருந்தாலும் அவர்களுக்கும் பரலோகம் கிடையாது. கேயாசி என்ன வந்துச்சு, குஷ்ரோகம் வந்தது. ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வரதட்சணை வாங்குறீங்களா? எத்தனை வரதட்சணை வாங்கியிருக்கீங்க? வாங்கியிருந்தா அப்படி இருந்ததுன்னா அந்த பொருட்கள்லாம் மாமனார் உயிரோடு தான் கொண்டு போய் கொடுத்துருங்க. சோத்திரம் சகவு செய்தது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறது வரையிலையோ ஆசீர்வாதம் இல்லை. அவங்களா உங்கள் மகளுக்குன்னு கொடுத்தாங்க, சந்தோஷம். கட்டாயமாக நீங்கள் வலியுறுத்தி நீங்கள் கேட்டு வாங்கின பணமாக இருந்ததுன்னு சொன்னால் அதை திரும்ப கொண்டு போய் என்ன செய்யணும், கொடுத்துருங்க. எங்களுக்கு எல்லாம் தெய்வ சமச்சோமனோ, அநியாய வட்டி வாங்காமல் இருங்க, பலிசை வாங்காமல் இருங்க, அதிக லாபம் கிடைக்கும்னு சொல்லி கலப்படம் பண்ணாமல் இருங்க. இதெல்லாம் பொருளாசினால வருதான காரியங்கள். ஓ ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ரெண்டு கரங்களை வைத்து ஆண்டவரே, இப்படிப்பட்ட பாவங்களுக்கு எங்களை நீ விலக்கி எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி கேளுங்க. எங்களை பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வாழி விட்டகன்றே, கண் போன போக்கில் பின்பற்றியே கண்டேன் இல்லை இன்பமே. வாழ்நாளெல்லாம் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுவே, காணாமல் போன பாக்கம் என்னை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாளெல்லாம் பாதம் சேரும் பாதையில் நடத்துவே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டகண்டே கண்போ
போக்கில் பின்பற்றியே கண்டேனில்லை இன்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாடெல்லாம் பாதம் செல்லும் பாதையில் நடக்குமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோட்டி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோட்டி பார்த்திடுமே. மேய்ப்பனே மந்தையின் காப்பவனே, அவ்வந்த என்னையுமே மந்தையில் சேர்த்திடுமே. ஆமே. தகப்பனே, இந்த நாளில் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆமே. மட்டும் உங்களுடைய பிரசன்னங்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கர்த்தாவே உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். தவறான வழிகள் பாவ வழிகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரும் நித்திய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தும், ஒருவரும் நித்திய நரகத்துக்கு போகக்கூடாது. நீ காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தரட்சகரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தாவியனுடைய அன்யூன்யக்கமும் சமாதான பாதுகாவல் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களும் கூட இன்னும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.